ஹலோ கைஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய அஞ்சு விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் ஆக்ட் அக்கார்டிங்லி. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை, உங்களை எலிமினேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஸ்ட்டுக்கு 100 சீட் தான் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆனால் 500 பேர் அப்ளை பண்ணுவாங்க. அந்த 500 பேரில் 400 பேர் எலிமினேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்பர் டூ, அண்டர்ஸ்டாண்ட் த ப்ளூ பிரிண்ட், சிலபஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதோடைய ப்ளூ பிரிண்ட், சிலபஸ்லாம் ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எம்சிக்யூஸ் மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு தான். அதே மாதிரியே டிஸ்கிரிப்ஷன் கேட்குற கொஷினுக்கு நீங்கள் எம்சிக்யூ மாதிரி படிச்சுட்டு போயிருந்தீங்களும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் ப்ளூ பிரிண்ட், டிஃபிகல்ட்டி அண்ட் தென் கொஷின் பேட்டர்னை நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்பர் த்ரீ, செல்ஃப் ஸ்டடி இஸ் தி பெஸ்ட். அதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கோச்சிங் வேணும் அப்படின்னா நீங்கள் கோச்சிங் சென்டர் பார்க்கலாம். பட் கோச்சிங் சென்டர் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதே நினச்சிட்டு இல்லாமல் நீங்களாக செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். நம்பர் ஃபோர், 80-20 பிரின்சிபல். 80% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து 20% ஆஃப் த சிலபஸில் இருந்தால் வரும். ஸோ அந்த இம்பார்ட்டண்டான 20% ஆஃப் த சிலபஸை நீங்கள் முதலே முடிச்சிடணும். அது என்னதுன்னு கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை தான். பிவைக்யூ இஸ் எ கீ. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணிப்பாங்க. ஃபைனல் டிப், ஸோ இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இட்ஸ் மீ டிகே.